கதைக்குள்ள போகிற ஒரு மணிக்கு ஃபேமஸ் பல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவன் கதைக்குள்ள போகலாம் ஃபிஃப்த்து பார்ட்டோட முதல் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா பெட்டி பெட்டியாக வந்து இறக்குறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெலி கிளினிக்கி அக்கௌண்ட் ஒருத்திருந்தாங்க ஃபினான்ஸ் மேனேஜர் மாதிரி எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாங்களா அவன் வந்துட்டு அந்த கான்செர்ட்டுக்காக பெட்டி பெட்டியாக இறங்குறான் அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் ட்ரைவ்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது எதுக்குன்னா பெரிய அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போகுது ஸோ கண்டிப்பாக வேணும் சின்ன சின்ன கம்ப்யூட்டர் வச்சுனா பண்ண முடியுறக்காக ஒரு பத்து பதினஞ்சு பெட்டி வந்து இறக்குறாங்க சேஃபாக கொண்டு போகிறாங்க அசான்ண்டாக ஃபுல்லாக வரக்கூடாதுன்றதுல அவ்வளோ தெளிவாக இருக்காங்க ஃபுல்லாமே சிசிடிவி சர்வைலன்ஸு வெளியே போலாம் காப்ஸ் எல்லாமே போடுறேன் எப்படி வேணாலும் வர முடியாதுன்னு பயங்கரமாக இருக்காங்க அப்படியே கட் பண்ணால் அங்கே டிஸ்ட்டு ரிவீல் பண்ணுறாங்க ஃபோர்த் எபிசோடில் என்ன பண்ணுவாங்கன்னா லூக்காஸ்னு ஒரு கேரக்டர் வரும் எப்படின்னா வந்து நடந்து போய்ட்டு இருப்பாப்பில் இவன் வந்து எவ்வளோ ஒரு ஜாகிங் பண்ணிட்டு போகிறான் தட்டி விட்டுருவான் அசான் பேர் பெட்டியை காப்பாற்றிட்டு வந்து கொடுப்பேன் அதை இங்கே தான் ரிவல் பண்ணுவாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியில் வந்துட்டு பெலிகிரினியோட கிளைன்ட்ஸ் அதாவது அந்த மீட்டிங் அட்டன் பண்ண போகிற எல்லா கிளைன்ட்ஸோட லிஸ்ட்டும் இருக்கும் பணக்காரங்க லிஸ்ட்டு எல்லாமே அந்த லிஸ்ட்டை ஒன்ஸ் அப்டேட் பண்ணிட்டோம்னா நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த பெட்டியை வந்து தூக்கிடுவாங்க அசால்ட்டாக வெளியே வந்து தூக்கிட்டு டாக்குன்னு கம்ப்யூட்டர் ஃபுல்லாமே டேட்டாஸ்லாம் காப்பி பண்ணிவிட்டு இவனை வந்து கொடுத்து விட்ருவாங்க யார் அந்த பெட்டி அவன்கிட்ட எடுத்தாங்களோ அவன்ட்டே பேசான்னு கொடுத்துட்டு போயிடுவான் அப்பயே சொல்லுவான் தேங்க்யூ லுக்காஸ் அப்படின்னால கண்டுபிடிக்க முடியாது நம்மளால அப்படியே போச்சுன்னா இந்த டேட்டா கிளைம் டேட்டா எல்லாமே பிளிகின்னு டேட்டா எல்லாமே அவன்ட்டு இருக்கும் அதை வச்சுருப்பான் இப்போ அவனுக்கு தேவையான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அந்த ஃபினான்ஸ் மேனேஜர் அவங்களோட அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுற எல்லாமே மேனேஜ் பண்ணுறது ஸோ என்ன பண்ணுவாங்க ஏன்னா போய் ஒரு லைப்ரரி இருக்கும் லைப்ரரி பெரிய அந்த ஊரில் இருக்க ஃப்ரான்ஸில் இருக்க பெரிய லைப்ரரி போயிட்டு அங்கே அர்ஷான் லூப்பானுக்கும் ஒரு ஸ்பெஷல் எடிஷனுக்கு ஒரு செக்ஷன் ஒன்று இருக்கும் அதை மோஸ்ட்லி யாருமே படிக்க மாட்டாங்க அர்ஷான் லூப்பான் புக்ஸ் நிறையா இருக்கும் பட் ஆனால் ஸ்பெஷல் எடிஷன் அதை பற்றி க்ளியராக தெரிஞ்சவங்க மட்டும் தான் அந்த செக்ஷனுக்கே வருவாங்க ஸோ நான் அங்கே போய் நிற்போன்ட்டு லூப்பினும் யார் நம்ம அசான் டயப்பும் பெண்ணும் போய் நின்றுவானுங்க இங்கே வந்து இந்த புக்கை எவ்வளோ எடுத்து படிக்கிறானோ அதில் ஒருவாள் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம்டா அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு பாரிங்க ஒரு தண்ணியை போட்டு எடுத்து வந்து படிப்பேன் பார்ப்பேன் அதுக்கப்புறம் என்னன்னே தெரியாம ஒருத்தையும் வந்து பார்ப்பேன் ஒரு கிளவிலாம் வந்து பார்க்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒருத்தையும் வந்து ஒல்லியாக வந்து பார்த்துட்டு இருப்பான் பார்த்துட்டு என்னே பார்த்துட்டே இருப்பான் என்னடா பார்க்குறேன் தெரியா பார்த்துட்டே இருப்பாங்க அவன் கேட்டுருவான் உங்களுக்கு என்ன சார் வேணும் என்ன சார் பார்த்துட்டே இருக்கீங்க உங்கள் புக்கு தலையில் இருக்குது அது இதுன்னு வேணால் இவங்க இம்ப்ரெஸ் ஆயிடுவா இவங்க இவ்வளோன்னா நம்ம வந்து கரெக்டான ஆளுன்னு அவன்ட்டு டைமண்டை கொடுத்துட்டு உனக்கு ஒன்று ஒர்க்கு சொல்கிறோம் அதை நீ பண்ணுன்னா வச்சுக்கோ உனக்கு இன்னும் டைமண்டை கொடுக்குறோம் அப்படின்னா டைமண்ட்னால பெரிய விஷயம் இல்லை என்ன ஒர்க் அப்படின்னு கேட்குறாங்க அவன் கேட்டானா உன அவனை ஹேர் கட் பண்ணி ஆள்லாம் ட்ரிம் பண்ணி மாற்றி விட்டாங்க ஆளே வேற லெவலில் மாற்றி விட்டு நீ வந்துட்டு ஹியூபர்ட் பெலிகிரின்னு ஒருத்தர் இருக்கார் அவருக்கு நீ ஃபினான்ஸ் சேர போகிற அவர் எப்படின்னா அவர் பெருசாக வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி வச்சு டொனேஷன் கலெக்ட் பண்ணுறாரு அதை வந்துட்டு நீ வந்து பார்த்துக்கிற மாதிரி பண்ண போகிற அப்படின்னா முதல்ல இவனுக்கு ஒருத்தன் இருந்தால் பார்த்தீங்களா யார் ஃபினான்ஸ் ஆர்னால அதுவே இவங்க செட் பண்ணி ஆளா வச்சு அனுப்பிவிட்டது தான் அவன் தான் இருப்பான் ஆனால் பெளிகி தெரியாது இவனை டேரெக்டாக அனுப்ப முடியாது ஸோ லூ கால் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தர் நீங்கள் பெளிக்ரி இன்னைக்கு ப்ரோக்கர் தேடிக்கிட்டு இருக்கீங்களே ஃபினான்ஸு நம்மளோட ஒரு பெரிய ஆள் இருக்காப்பில் ஆனால் அவர் பயங்கரமாக சார்ஜ் பண்ணுவார் ஒன் அவருக்கு டென் தௌசண்ட் யூஸ் உங்களுக்கு வேணுமா அப்படின்னா அதே பிளிகிரி ஃபோன் வச்சு கேட்பான் சார் இந்த மாதிரி வேர்ல்டே பெஸ்ட்டு ஒருத்தர் இருக்காரா என்ன சார் வேணுமா அப்படின்னா அவன் யோசிக்க மாட்டான் பிளிகிரி நீப்பான்டா நல்ல விஷயத்தையும் சொல்லியிருக்கன்ட்டு அவனை ஹையர் பண்ணிக்கிறான் அதுக்கேற்றாப்பில் பார்த்தா தான் தெரியும் நம்ம ஆட்கள் தான் இவட்ட அலோவ் பண்ணி எல்லாமே பஞ்சட்டிங்கிறீங்களாம் பண்ணி சென்ட் பண்ணி விட்ருப்பாங்க உள்ள அப்படியே போச்சுன்னா அந்த பெட்டியை எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்தீங்களா அந்த பெட்டிக்குள்ளே அந்த தலைவன் அசாண்டாவே போய் இருப்பான் எப்படின்னா அவனும் பெண்ணும் தான் வந்து அப்படியே பத்திரமா நாட்டிட்டு போவாங்க கான்சர்ட் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் பெட்டியோட அசாண்டாவை புள்ள வச்சுருவாங்க இவன் டூமெண்ட் பார்த்துருவான் இன்ஸ்பெக்டர் என்ன இருக்குது இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்பான் இந்த பெட்டிக்குள்ளையா சார் இந்த பெட்டிக்குள்ளே வந்துட்டு ஹார்ட் ட்ரைவ் இதெல்லாம் இருக்குது கம்ப்யூட்டர் அப்படின்னா கம்ப்யூட்டர் எயிட்டிஸ் காலத்தில் இருக்க நீ இப்போ வந்துருச்சு சின்ன கையிலேயே வந்துருச்சு எதுக்கு இவ்வளோ பெரிய கம்ப்யூட்டர் எங்கே ஓப்பன் பண்ணுறா அப்படின்னா இங்கிட்டு பார்த்தா பென்னு வந்து அசான் டைப் பெட்டியோடு இருப்பேன் அங்ககிட்ட பார்த்தோம்னா இவன் இருப்போம் அந்த ஹேர் பண்ணி எடுத்தாங்களோ ஒருத்தவன் அவன் வந்து ஒரு பெட்டி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இவ்வளோ ஃபுல்லாக வயராக இருக்குது இஸ் நீங்கள் பார்க்கணுமா சார் எல்லாமே இது மாதிரி பார்க்கணுமா ஆமாண்டி அப்படின்னா ட்ரக்குக்குள்ளே இதே மாதிரி பெட்டி இருக்கு பார்க்குறீங்களா அப்படின்னா அவன் கடுப்பில் இன்ஸ்பெக்டர் மூடிட்டு போயிட்டேன் என்ஜாய் பண்ணி தொலைகிறா அப்படின்ட்டு பக்கத்து பெட்டி தான் அது இல்லை டயப் இருப்பேன் திறக்க மாட்டாங்க டயஅப் வந்து கிடராட் ஒரு க்ளூ கொடுத்தான்ல கமெண்ட்டில் அவன் போய் எடுத்து பார்த்தான் ஜிவி ஸ்லாம்ப்ல எல்லா ஆதாரமே இருந்துச்சா ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா அவங்க டீமில் இருக்க ரெண்டு பேர் அவங்க சூப்பீரியர் ஆஃபீஸருக்கும் அவங்க ஹெட்டுக்குமே போட்டு காமிக்கிறான் இங்கே பாருங்கள் பண்ணை எல்லாமே இந்த டூமண்ட்டு இருந்திருக்காரு இந்த மூணு கேஸ் பார்த்தீங்கன்னா லியனாட்டுக்கும் டூமண்ட்டுக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு பெலிகிணி மூணுமே இருபத்தஞ்சி வருஷம் இது மாதிரி கனெக்டான கேஸ் தான் கண்டிப்பாக உங்களுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னா இவங்களும் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க பாஸ் நோ பாஸ் பார்த்துக்கலாம் வா எவ்வளோ தான் அரெஸ்ட் பண்ணுவோம் டூமண்ட்டாக இருந்தால் என்ன அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க கிளம்பி பார்ட்டிக்கு வர்றாங்க பார்ட்டி அந்த பார்ட்டி பார்ட்டிக்கின்ற கான்சர்ட் கொண்டாங்க கான்சர்ட் வந்து வெளியே கேட்குறேன் எங்கோ எங்கே அப்படின்றதுமே மூணு பேர் போலீஸ் பேச்சை கட்டிட்டு உள்ளே வந்துட்டு சீட்டில் ஜம்முன்னு உட்காந்துடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு கம்ப்யூட்டர் செட்டப்லாம் பயங்கரமாக இருக்கும்ல கம்ப்யூட்டர் செட்டப்லாம் வச்சுட்டு ஓனாக பண்ணிகிட்டு இருக்கான் என் ஹார்ட் ட்ரைவதுன்னு சொன்னான்ல அவன் என்ன சொல்லுவானா மொத்த டொனேட் பண்ணுற எல்லாருமே பண்ணுறது எல்லாமே இங்கே தான் பெலிக்கிடு என் அக்கௌண்ட்டுக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வர போகுது அது சிஸ்டமில் ஸோ ஆகிட்டே இருக்கும் யார் யார் பண்ணுறாங்க எந்த சீட் அரேஞ்ச்மெண்ட்டில் உட்காந்துருவோம் பண்ணுறாங்க எல்லாமே அப்படின்னு இங்கேருந்து அதை பார்க்கலாம் அது எங்கே ரொம்ப டாப்பில் வச்சிருப்பான் இதை யாரும் பார்க்கலான் அந்த டாப்பில் இருக்கும் பெலிகிரி எங்கே கூப்பிட்றாங்கன்னா லெஃப்ட் சைடில் செகண்ட் பால் பால்கனியில் செப்பரேட்டாக சீட்டிருக்கல அங்கே தான் கூற போகிறான் அதுதான் இருக்கிறதே பெஸ்ட் வியூ அங்கே உட்காந்து இதை பார்க்க போகிறோம் அப்படின்னா சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் வியூன் சொல்கிறான் அசா நீ பயப்படாத யார் பெண்ணு பெண்ணே பயந்தாங்கல்லி பெண் வந்து அசாண்ட்ட சொல்கிறான் டே நான் தான் நான் பயப்படு நீ என்ன பயந்துகிட்டு இருக்க காமன் கம்போஸ் யார் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்றா சரி நான் முடிச்சுட்டு வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு எல்லோரும் சீசூண்டு கிளம்பிடுறாங்க அது ஸ்டார்ட் ஆயிடுது ஸோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பெலிகிரி நின்று உட்காந்து அப்படியே அழகாக பார்த்துட்டு இருக்காப்புல அசான் வந்து பின்னாடி இருந்து கழுத்தை கத்தி வச்சுறான் சேவிங் பண்ணுற மாதிரி கழுத்து அந்த கத்தி வச்சுறேன் சொல்லு எல்லாத்தையும் சொல்ல அப்படின்னா யாரா நீ அப்படின்னு பார்த்தா அசான் என்னடா சொல்லணும் உன்ட்ட அப்படின்னா சொல்லு நீ தானே ஃபேபி என்னை கொண்டே அப்படின்னா இல்லை நாளாக ஃபேபி என்னை கொள்ளல அவங்களாம் செத்து போனாங்க அப்படின்னா சொல்கிறானா இல்லை அப்படின்னு கழுத்தில் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக வைக்கிறேன் இங்கே பாரு என்னோட ஆள் சுற்றி நிற்கிறாங்க என்னை கொண்டு நீ தப்பிச்சிட முடியாது அப்படின்னா நீயும் செத்துருவியா டேய் நீ செத்துட்டேன்னா நான் செத்தேன் என்ன நீயே செத்துட்டு இல்லைறான்றையான் அப்போ தான் உண்மையாக சொல்ல ஆரம்பிக்கிறான் ஆமாம் ஃபேபியன் நான் தான் கொண்டேன் ஆனால் நான் கொள்ளலை நான் ஆலோசித்து தான் கொண்டேன் லேனோட தான் கொண்டா அப்படின்னா லேனோடய ஓ ஆள் தானா ஆமாம் அப்படின்னா இப்போ லீனோட யாராக கொண்டா அப்படின்னா அதுக்கு சொல்ல மாட்டேன் பாஸ்கல் நோட்டி தான் கொண்டான் அப்படின்றான் இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு போலீஸ்க்குமே தெரிஞ்சிருச்சு எப்படின்னா அந்த இதில் ஃபூட் பிரிண்ட் பார்த்தோம்னா டயப்போட வீட்டில் ஃபார்ட்டி டூ இருக்கும் அந்த கொள்ள வந்தப்போ டயோபோட ஃபுட் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு ஃபார்ட்டி சிக்ஸு ஸோ அவன் கிடையாது முடிவு பண்ணிட்டாங்க ஸோ இவனும் சொல்லிட்டான் இவன் இல்லை பாஸ்கல் தான் கொண்டு அப்படின்னு இவனும் உண்மை தெரிஞ்சிருச்சா சொல்லு நீ எதுக்கு எங்கள் அப்பா ஃப்ரேம் பண்ண எல்லாத்தையும் நீ தான் அப்போ சொல்லணும் அப்படின்னா எதுக்கு என் பையனை போனோம் உன் பையன் நான் கடத்தலைடா இல்லைன்னா தான் கடத்தலாம் உனையத்துக்கு வந்தது அவன் தான் மாற்றி தூக்கிட்டு வந்துட்டான் அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்றா சரி எங்கள் அப்பா எது கடத்தினேன் அப்படின்னு கேட்டால் கடத்தலைன்றா பாருங்கள் அப்பாவை எதுக்கடா கொடு அப்படின்னு கேட்டால் உங்கள் நான் கொல்லலாம் இல்லை இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்காகதான் தான் உங்கள் அப்பாவை நான் ஹையரே பண்ணேன் உங்கள் அப்பாவை மாட்டி உள்ளே மாட்டி விட்றதுக்கு தான் ஹையர் பண்ணி வச்சுருந்தேன் மாதம் சம்பளம் போட்டு கொடுத்தேன் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் தெளிவாக அவனை கோட் கோர்த்து விட்டு நான் எஸ் ஆகிக்கிட்டேன் இன்சூரன்ஸ் பண்ணி எனக்கு வந்துருச்சு அதை வச்சு தான் நான் கன் அந்த கன்று வாங்கினது கோலாலம்பர் வெக்டிம்ஸ் எல்லாமே அப்படின்றான் இவனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு இவன் அப்பாவை கொலை பண்ணுறதுக்காக தான் எடுத்தது கொலை பண்ணுறதுக்கு தான் அந்த ஜெயிலுக்குள்ளே லேனோடயே அனுப்பியிருப்பான் ஆனால் மிஸ் ஆசாயிரம் அவன் சூசைட் பண்ணிக்கிடுவாரு இந்த மாதிரி காட்டியிருப்பாங்க உங்களுக்கு பயங்கர கடைப்பா லூப்பின் ஆனால் லூப்பின் பென் வந்துட்டு எப்படின்னா ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறவன் யாரையும் கொல்ல மாட்டாது பண்ண மாட்டான்ல சும்மா கூட போய் கழுத்தில் கத்தி இறக்க போயிடுவான் அப்படியே கூலாயிட்டு சரி எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு வெளியே வந்துடும் டக்குன்னு பிளிகிரினை விட்டு பிளிகிரி என்ன பண்ணுவான் டக்குனு ஆள்கிட்ட போய் டேப் வந்துருக்காண்டா அப்படின்னு கத்திடுவான் கத்தினதுமே அவனை சுற்றிடுவாங்க எல்லாருமே தரத்தரமிச்சிடுவான் இவன் தான் ட்ரிக்காக அப்ளை பண்ணுறான் டக்குன்னு வெளியே ஓடிடுவான் ஹோட்டல் விட்டு ஹோட்டல் வெளியே ஓட்டோன்னா எல்லா கார்டுன்னு வெளியே போய் பார்ப்பாங்க கதவு பண்ணி ஒ டாட்டா அப்படின்னு பூட்டி விட்டு உள்ளே வந்துடுவான் இப்போ இன்ஸ்பெக்டர் டூமண்ட் இருக்கார்ல அந்த மாதிரி அசான்ட்டை இப்போ எல்லா போலீஸையும் துமி காட்டி வெளியே வந்து இது பண்ணிட்டு வந்துடுவான் ஆனால் இன்ஸ்பெக்டர் டூமெண்ட்டை மாட்டிக்கிடுவான் மாட்டினான ஹேண்ட்ஸ்அப் அப்படின்றாரு அப்படின்னா பின்னாடி நம்ம ஆட்கள் மூணு பேர் இருப்பாங்களா அந்த போலீஸ் ஆஃபீஸர் டூமெண்ட்டுக்கே துப்பாக்கி வச்சிருவாங்க என்னடா பண்ணுறீங்க நம்ம பிடிக்க வேண்டியது அவனடா அப்படின்னா எல்லா ஆதாரமும் இவன்ட்ட இருக்கும் டூமெண்ட்டு தான் எல்லாம் பண்ணியிருப்பான்னு தெரிஞ்சிடும் அவன் வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் போராடி இருக்கான்னு எல்லோருமே தெரிஞ்சிடும் ஸோ என்ன பண்ணுவாங்க ஏன்னா இவனை கத்தியை வச்சு சாரி இவனை கன்னு வச்சு இவனை லாக் பண்ணிடுவாங்க யாரும் டூமெண்ட்டை அவனை அசாண்டே போட போவானா அவனையும் பிடிச்சிருவாங்க அப்போ வந்து கிடீராஜ் சொல்லுவான் இல்லை அவனை விட்டுற அப்படின்னதுமே அவனை விட்டுருவான் என் ப்ரூஃப் பண்ணணும்னு தரமான என்ட்ரியாக கொடுப்பேன் எப்படின்னா ஆர்கெஸ்ட்ரா போய்ட்டுருக்கோம் வரச்சுட்டு இருப்பான் ஃபுல்லாமே மியூசிக் எல்லாமே அந்த ஷோ நடக்கையில் இவன் என்ன பண்ணுவானா அதுக்குள்ளே வருவியா எப்படின்னா மேலே கம்ப்யூட்டர் இருக்குல்ல அங்கேயே எல்லா செட்டிங்ஸே மாற்றிடுவாங்க அந்த ஃபினான்ஸ் ஆஃபீஸர்னு ஒருத்தையும் எடுத்து மொத்தமாக பண்ணான்ல இவங்க அப்பா அம்மா ஃபோட்டோ வர மாதிரி பண்ணிடுவான் சரி பாபா கார் டேவப்பும் அசா டேவப்போ சேர்ந்துருக்க ஃபோட்டோ மாதிரி பண்ணி அதை ஸ்க்ரீனில் போட்டுருவாங்க ஸ்க்ரீனில் போட்டதுமே தரமான என்ட்ரி கொடுப்பேன் எல்லாம் அரண்வான் ஏன்னா மோஸ்ட்டு அண்ட்ரடே வந்தான் எப்படி உள்ளே வந்தானே தெரியாது அத்தனை பேர் நடுவில் வந்து ஸ்டேஜ் ரெண்டு பேசிக்கிட்டு இருப்பான் என் ஃப்ரெண்டு ஃபேபியன் டைப்பை ஒரு தான் கொண்டாரு என் பையனை கிட்னாப் பண்ணார் எங்கள் அப்பாவை தப்பா அக்யூஸ் பண்ணி இவர் தான் சா அடிச்சார் பிளிகிறின்னு எல்லாத்தையும் உடச்சி விட்ருவான் நடுவு ஸ்டேஜில் வச்சு ஓப்பனாக சொல்லிடுவேன் எல்லாருமே அரண்வாங்க அவனுக்கு கெட்டனே மாயிரும் என்னன்னா அவனை சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படி சொன்னதுமே மொத்த கான்செப்ட்டுமே அவனை தானே பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாருமே சென்ட்ரல் ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்கான் அதுக்கு முன்னாடியே டூமெண்ட் என்ன பண்ணிடுவான் டயஃபுல்லாக தான் இருக்கா வாங்க அப்படின்னு ஃபோர்ஸை ஃபுல்லாக உள்ளே இறக்கிடுவான் அவங்க ஃபுல்லாக மில்ட்ரி மாதிரி இருப்பாங்கல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றி கண்ணை வச்சு லாக் பண்ணிடுவாங்க லாக் பண்ணால் ஏன்னா பெண்ணுடைய முன்னாடியே சொல்லிடுவான் கண்டிப்பாக நான் அப்படி நடுவில் வந்துட்டேன்னா எல்லாம் சுற்றி என்ன போலீஸ் லாக் பண்ணிடுவாங்க நீங்கள் என்ன பண்ணுறேன்னா ஜென்ரேட்டர் அமைத்திரு ஃபுல்லா பவர் கட் ஆகிடும் அந்த மாதிரி டக்குன்னு செய்யலாம் அப்படின்னா அதுக்குன்னு ரெட்டியாக இருப்பான் சுற்றி அவனை கன் பாயிண்டில் பிடிச்சாமல் ஜென்ரேட் ஆஃப் பண்ணி விட்ருவாங்க ஃபுல்லாக இரட்ட ஆயிருமா அந்த ஷோவே டக்குன்னு அப்படி இப்படி நெசாயிருவாங்க யார் ஃபினான்ஸில் இருந்தவனோ அந்த ஃபினான்ஸ் பார்த்துக்கிட்டவனோ பெண்ணும் ரெண்டு பேருமே எஸ் ஆகி ஒரு காரில் போய் வெளியே உட்காந்துருவாங்க உட்காந்தமே அந்த மீதி ஒரு டைமண்ட் ஸ்டோன் கொடுக்கணும்ல அவனுக்கு அவனை கொடுத்துருவான் இந்தரா உனோட வேலை முடிஞ்சு அப்படின்னு அப்போ கேட்பான் இந்த அக்கௌண்ட்லாம் இப்போ பெலிகிரினி அக்கௌண்ட்டு போகலாம் டயாப் அக்கௌண்ட்டு போகுது அப்படின்னா சிரிப்பான் டயாப் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் இது எல்லாமே உண்மையாகவே சில்ட்ரன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு தான் உங்க டொனேட் பண்ண எல்லா காசுமே போகுது அப்படின்னா அப்போ பெருமை ஆகும்பாய் என் டயோப்பை இப்போ என்னன்னா இவன் ரெண்டு பேர் வெளியே வந்துட்டாங்க ஏன் மட்டும் உள்ள மாட்டியிருக்கான் என்ன பண்ணுவானா சரி இதே கெட்டப்பில் வந்தாங்கன்னா அப்படி பாயின்ட்டு அதுக்கும் ஒரு நம்மளால இன் ஃபேன் தானே ஒரு கெயில் மாதிரி ஒரு கெட்டப் அப்படியே கெயில் மாதிரி தான் இருந்தேன் போட்டு வெளியே வந்துடுவான் போட்டு வெளியே வந்துட்டு ஆகி வச்சுருப்போம் அங்கே இருக்க போலீஸ் எல்லாமே மேலே தான் இருக்கான் ஆனால் ரூஃபில் தான் இருக்கான் பார்த்தேன் அவன் வந்து அட்டாக் பண்ண தான் ரூஃப்ல தான் இருக்கான் அப்படின்னு இவங்க நம்பிடுவாங்க ஏன்னா வேறு கெட்டப்பில் வந்திருக்காங்கல்ல எல்லாரும் டக்குன்னு டாஸ்க்கு ஃபோர்ஸு எல்லாருமே மேலே போயிடுவாங்க அப்படியே சொல்லிட்டு வெளியே வரையும் வந்துடுவான் வெளியே ஒரு லேடி போலீஸ் டவுட் டவுட்டாயிரும் இவனுக்கு இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு டக்குன்னு செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு காமிப்பாங்க இங்க இவனை பாருன் அப்படின்னு அவன் நடந்து போயிட்டு இருப்பான் இவனுக்கே தெரியாமல் பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருப்பாங்க இவன் என்ன பண்ணுவானா இவனோட கெட்ட பழகமே ஏதாவது ஒரு வேஷ்டமாக ஏதோ ஒன்று போட்டான்னா அந்த சீன் முடிஞ்சதுமே அந்த வீட்டோட்டு வெளியே வந்ததுமே அதை டிஸ்கஸ் பண்ணிடுவான் டிஸ்கஷில் டக்கு டக்கு கலைச்சு போட்டு போயிடுவான் அதே மாதிரி டக்குன்னு வேஷத்தை கலக்கியெல்லாம் மாட்டிக்கிடுவான் இவனை போலீஸ் திருத்த ஆரம்பிச்சிருவாங்க என்ன பண்ணுறேன்னு தெரியாது உனக்கு டக்குன்னு ஓடி வந்தானா ஒரு கப்பல் ஒன்று இருக்கும் ஜிடிஐ ஒய் சிடி இனிமேல் நீங்கள் கேப்டன்னு கூப்பிடணும் அந்த மாதிரி ஒரு கப்பல் டக்குன்னு ஏறி உட்காந்து அதில் உட்காந்து ஓட்ட ஆரம்பிச்சிடுவான் எல்லாருமே போலீஸ் கரெக்டாக அவனை லாக் பண்ண வந்துடுவாங்க கப்பல் எடுத்துகிட்டு ஓடி இருக்கான் டாட்டா அமிச்சிட்டு போயிருவான் இவன் நாட்டா உண்மையான ஜென்டில்மேன் பர்க்லன்னு வாங்க அவனை பிடிக்கவே முடியாது டக்குன்னு போலீஸ் அப்புறம் கார் எடுத்துகிட்டு ஓடினாங்கன்னா இவன் வீட்டில் ஒரு மெசேஜ் வரும் யார் வீட்டில்னா கிளார் ஹஸ்பண்ட் இருக்கான்ல சாரி ஒய்ஃப் டயோப்போட ஒய்ஃபும் ராகுல் இருக்க வீட்டில் ஒரு மெசேஜ் வரும் அந்த சவுண்ட் எங்கே இருந்து வரும்னே தெரியாது இவன் என்ன பண்ணியிருப்பானா டயோப்பு அந்த பிரேஸ்லெட்டு இவளுக்காக எடுக்க போவான்ல பெலிகிரினி டாக்டருக்காக அப்போ என்ன பண்ணுவானா அந்த கட்டல் கட்டிலேயே வந்துட்டு ஒரு வாட்ச் ஆப்பிள் வாட்ச் ஒரு வாட்சை போட்டு வந்துடும் அதில் மெசேஜ் பண்ணியிருப்பான் அந்த கண்டுபிடிச்சிருவாங்க எங்கே இருந்து சவுண்டு வருதுன்னு எடுத்து பார்த்தா மெசேஜ் பார்த்தா ராகுல் பிரிட்ஜின்னு போட்டு டைம் போட்டிருப்பான் அப்பாட்டிருந்தோம்மா வந்துருக்கு வாங்கம்மா போனால் ராகுல் பிரிட்ஜுன்னு நான் கேட்பேன் இப்போ இறக்கறக்கு முன்னாடி நாங்கள் அங்கே இருந்தால் அவன் பேர் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ நாங்கள் ராகுல் பிரிஜின்னு சொல்லுவோம் அப்போ நாங்கள் வாமா அப்பா அப்பா நம்மளை மீட் பண்ண கூப்பிட்றாரு அப்படின்னா அப்பாவா எதுக்கு இன்னும் நம்மளை ஏழுற எழுத்துகிறக்கா நல்லா வரமாட்டே அப்படின்றாங்க எப்பா நீங்கள் வரலன்னா போங்க நான் கிளம்புறேன் என்னச்சு இறா வரண்டா சாமி அப்படின்ட்டு ரெண்டு பேருமே கிளம்பிட்டாங்க அங்கே போனால் தலைவன் அப்படியே போ ஒய் சிட்டியில் நம்ம எடுத்து ஓட்டுவோம்ல உங்களை அது மாதிரி ஓட்டிகிட்டு வர்றான் சுற்றி எந்த போலீஸுமே இல்லை வந்து பேசுகிறான் ஹக் பண்ணிவிட்டு பேசுகிறான் அப்போ கேட்குறா ராகுல் எல்லாமே முடிஞ்சாப்பா அப்படின்னா பெல்கிற நீ ஃபினிஷ்டா எல்லாமே முடிஞ்சு அப்படின்றான் ஆனால் உங்களோட என்னால் இப்போ வந்து இப்போ ஜாயின் பண்ணிக்க முடியாது அந்த நிலமே நான் இருக்கேன் பட் ஆனால் உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் ஒரு நாள் சீ யூஸ் ஒன்று நான் பார்க்கறேன் அப்படின்றதுமே தரமான சீனை வச்சுருப்பாங்க என்னென்னா சுத்தி அது ஒரு பாலம் சென்டரில் இங்கே லெஃப்ட் சைடு ரைட் சைடு அந்த பாலம் பிரிட்ஜ் இருக்கும் ஒரு நூறு இரநூறு போலீஸ் கார் சுற்றி வரும் அப்படியே எஸ்ஆர் மாதிரி காமிப்பாங்க இதோட முடிப்பாங்க சீசன் த்ரீ வரும் அப்படின்ட்டு போட்டு முடிச்சிருவாங்க ஃப்ரான்ஸ் ஃபுல்லாமே அவனாக தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போ டாப் டாப் கிரிமினல் ரேஞ்சில் வச்சு நூறு இரநூறு போலீஸ்காரனை சுற்றி பாருங்கள் டாப் ஆங்கிள் எடுத்து வச்சு காப்பி அப்படியே ஃபுல்லாக வந்துகிட்டு இருக்கோம் தரமாக முடிச்சிருப்பாங்க சீசன் த்ரீயாக வருது அப்படின்னு போட்டு என்னோட ரிவியூ ஒன்று பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஃபில்மில்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லூப்பின் ஒன் டூ மொத்தமாக நான் எல்லாமே கொடுத்துட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணணும் நான் போட்டேன் நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் அடுத்து லூப்பின் த்ரீ வந்த மாதிரி நான் கண்டினியூஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறேன்